ஃப்ளவர் டிசைன்ஸ் பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது வந்து இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் வந்து பார்த்திங்கன்னா லீவ்ஸ். ஸோ நம்ம நிறைய டிசைனில் பார்த்துருப்போம், லீவ்ஸ் வந்து நிறைய நம்ம போடுவோம், யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ் பார்க்கலாம். ஸோ லீவ்ஸ்னாலே வந்து ஃபஸ்ட்டு கர்வாக நல்லா போட வரணும், கரெக்டாக. அப்போ தான் வந்து லீஃப் வந்து நல்லா வரும். ஸோ மேலே ஒரு பெண்டு, கீழே ஒரு பெண்டு. ஸோ நம்ம ஜென்ரலாக லீஃப் நம்ம பார்த்துருப்போம். ஸோ மேலே ஒரு கர்வ், கீழே ஒரு கர்வ் இருக்கு இல்லையா? ஸோ அதனால நல்லா கர்வ் வந்து போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், மேலே ஒரு கர்வு, கீழே ஒரு கர்வ், அவ்வளோதான். ரெண்டு கம்பைன் பண்ணும்போது லீஃப் மாதிரி ஷேப் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு கர்வும் ஜாயின் பண்ணனா லீஃப் ஷேப். ஸோ நிறைய டைம் வந்து கர்வ்ஸ் கர்வ்ஸ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படியே ஷேப் வந்துடும். லீவ்ஸே வந்து நிறைய டைப்பில் போடலாம். ஸோ சின்ன சைஸ், பெரிய சைஸு, அப்புறம் உள்ளே ஃபில் பண்ணுற எலமெண்ட்ஸ், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லுக்கில் இருக்கும். ஸோ அப்படி பாருங்கள், மேலே அப்புறம் கீழே இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லுக்கில் இருக்கும். எல்லாம் வந்து சென்டரில் இந்த மாதிரி லைன் போட்டுட்டு கூட இப்படி நீங்கள் கர்வ் போடலாம். நம்மளுக்கு எப்படி வந்து ஈஸியாக வருதோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ டைரெக்டாக கர்வ்ஸ் மாதிரி போட லீஃப் வரல அப்படின்னா மேலே ஒரு கர்வ், கீழே ஒரு கர்வ், சென்டரில் ஒரு லைன் போட்டு அப்படி போடலாம். ஸோ ஆக மொத்தத்தில் வந்து பாருங்கள், அந்த லீஃப் வந்து சென்டரில் மட்டும் நல்லா கேப் நிறைய இருக்கணும். அப்போ தான் வந்து உள்ளே ஏதாவது டிசைன் போட முடியும். அந்த ஷார்ப், அந்த கார்னர்ஸில் வந்து திக்னஸ் கம்மியாக இருக்கணும், சென்டரில் வந்து நல்லா அகலமாக இருக்கணும். அப்போ தான் அந்த லீஃபோட ஷேப் வந்து பக்காவாக வரும். இப்போ நம்ம போட்டதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா, சென்டரில் அகலமாக இருக்கும், அந்த எட்ஜஸில் வந்து சின்னதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கர்வ்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ லீஃப் ஷேப் வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லா வந்துடும். இப்போ நம்ம நிறைய டிசைன்ஸ் வந்து பார்க்கலாம் லீஃப்லேயே. ஸோ லீஃபோட அவுட்டர் ஷேப் வந்து இப்போ நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு இல்லையா. ஸோ உள்ளே வந்து என்னென்ன டைப்பில் ஃபில் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ லீஃப்குள்ளே இன்னொரு சின்ன லீஃப் நம்ம போட்டு ஷேடிங் கொடுக்கலாம், இல்லைனா உள்ளே வேறு ஷேப் கூட நம்ம போடலாம், ரவுண்ட் பெட்டல் மாதிரி கூட போடலாம். ஸோ இப்போ நான் ஒரு லீஃப்குள்ளே இன்னொரு லீஃப் போடுறேன். ஸோ ரெண்டுத்துலேயுமே வந்து ஷேடிங் கொடுக்க போகிறேன். கண்டினியூஸ் ஷேடிங் ஒன்றில் வந்து, இன்னொன்று சிங்கிள் ஷேடிங்கில் இன்னொன்று. ஸோ அதனால வந்து ஒரே மாதிரி லீஃப் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், வெளியே வந்து கண்டினியூஸ் ஷேடிங் வந்து கொடுத்துட்ருக்கேன். இதே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சேம் கண்டினியூஸ் ஷேடிங் தான், உள்ளே ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து வெளியே ஃபில் பண்ணியிருக்கேன், இது வந்து உள்ளே அடுத்தது ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ், இப்போ அந்த கார்னர்ஸ் மட்டும் கொஞ்சம் இன்னும் திக் பண்ணிட்டோன்னா உள்ளே இருக்கிறது லைட்டாக இருக்கும், அந்த ஷேடிங்களுக்கு வந்து நல்லா இன்னும் தெரியும். அவ்வளோதான், ரெண்டும் ஒரே லீஃப் தான், ஆனால் ஷேடிங் கொடுத்ததுனால பாருங்கள் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ இது வந்து நம்ம சாய்ஸ் தான், லீஃப் டிசைன்ஸ் எப்படி வேணால் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய லீஃப் டிசைன்ஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்து குயிக்காக போடுறேன், நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லீஃப்குள்ளே ஒரு லீஃப் ஷேப் மாதிரியே போட்டோம் இல்லையா. ஸோ இப்போ லீஃப்குள்ளே வந்து ஒரு கர்வ் ஷேப் போடுறோம். ஸோ இதுவும் வந்து நான் ரெண்டு போட்டுட்டு ஒன்று வந்து வெளியே ஷேட் பண்ணி உள்ளே ஷேட் பண்ணி காட்டுறேன். ஸோ லீஃப்குள்ளே என்ன இதில் வேணால் நம்ம என்ன ஷேப்பில் வேணால் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பாருங்கள், நான் வெளியே ஷேட் பண்ணுறேன், இது வந்து உள்ளே ஷேட் பண்ணுறேன். டிசைன்ஸ் பொறுத்து அந்த லுக் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறும், டிஃப்ரென்ஸ் வரும். நமக்கு அந்த டைமில் என்ன டிசைன்ஸ் தோணுதோ அப்படி பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து அந்த அவுட்டர் லைன்ஸ் வந்து திக் பண்ணிக்கிறேன்.
அடுத்து இந்த மாதிரி சென்டரில் ரெண்டு லைன் போட்டுட்டு கார்னர்ஸில் வந்து ஷேடிங்ஸ் கொடுக்கலாம். அந்த உள்ளே அந்த பல்ஜ் இடத்துல வந்து ஷேடிங் கொடுக்கலாம். நான் வந்து இப்போ கண்டினியூஸ் ஷேடிங் கொடுக்குறேன், சிங்கிள் ஷேடிங்கும் கொடுக்கலாம், அதுவும் ஒன்று போட்டு காட்டுறேன். ஸோ ஷேடிங் போட்டதுக்கப்புறம் அந்த லைன்ஸை வந்து திக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து அது என்ஹான்ஸ்டாக தெரியும், ஒரு 3D லுக் மாதிரி நமக்கு தெரியும். அதுக்காக தான் திக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து பாருங்கள், சின்ன சின்ன லைன்ஸாக சிங்கிள் ஷேடிங் மாதிரி கொடுக்குறேன். இது எக்ஸாக்டில் வந்து ஷேடிங் கிடையாது, ஜஸ்ட்டு லைன்ஸ் தான் பாருங்கள். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், கண்டினியூஸ் ஷேடிங்க்கும் இதுக்கும். ஸோ எப்படி வேணால் போடலாம், ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டான லுக் தான். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு லைன்ஸ் வந்து ஒட்டுக்கா ஒட்டுக்கா ஜாயின் பண்ணுற மாதிரி. ஸோ ரெண்டு லைன்ஸ் போட்டு கேப் விட்டு திருப்பி ரெண்டு லைன்ஸ். இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் நம்ம டிராயிங் போடுறப்போ ட்ரை பண்ணுவோம் இல்லையா. ஸோ லீஃப் டிசைன், ஸோ அதே மாதிரி தான். ஸோ இது வந்து நம்ம கார்னர்ஸ் திக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து சிங்கிள் ஷேடிங் போட்டுட்ருக்கேன். ஸோ லெஃப்ட் கார்னரில் சிங்கிள் ஷேடிங் போட்டு அப்புறம் ரைட் கார்னர்லேருந்து அப்படியே வரிசையாக சிங்கிள் ஷேடிங் போட்டுட்டு சென்டரில் இப்போ ஒரு சின்னதாக ஒரு டிசைன் போட்டுக்கலாம். நீங்கள் இதை டிசைன் போட்டு ஷேடிங் போட்டிங்கன்னா லுக் வேறு மாதிரி வரும். ஷேடிங் பண்ணிவிட்டு சென்டரில் டிசைன் போட்டுட்டிங்கன்னா அந்த லுக் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் சென்டரில் ஒரு டிசைன் போட்டுட்டு இப்படி ஷேடிங் கொடுக்குறேன். அவுட்டர் சைட்லேருந்து இல்லாமல் அந்த சென்டர் டிசைன்லேருந்து சிங்கிள் ஷேடிங் கொடுக்குறேன். பாருங்கள், ஒரே மாதிரி லீஃப் தான், ஆனால் பாருங்க எவ்வளோ வேரியேஷன் இருக்குது இல்லையா. ஸோ இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது, நம்மளுக்கு எப்படி இஷ்டமோ நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து பெரிய லீஃப் போட்டோம் இல்லையா, இந்த மாதிரி சின்ன லீஃப்ஸும் நம்ம போடலாம். ஸோ இன்ட்ரிகேட் எலமெண்ட்ஸே நம்ம பார்த்தோம் இல்லையா, சின்ன லீஃபாக. ஸோ இதெல்லாம் வந்து ரெண்டு டிசைனுக்கு நடுவில் போட்டுக்கலாம். ஸோ இதுலேயும் அந்த சின்ன லீஃப்குள்ளேயும் நம்ம ஷேடிங் கொடுக்கலாம். ஸோ சிங்கிள் ஷேடிங், கண்டினியூஸ் ஷேடிங் கொடுக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி டிசைன்ஸும் வந்து குட்டி லீஃபாகவும் போடலாம். நம்ம டிசைன்ஸ் நடுவில் ஏதாச்சும் கேப் இருக்குது ஃபில் பண்ணணுன்னா இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நிறைய டைப்ஸ் இருக்குது, நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்கள் ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி எந்த டிசைன் வேணால் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். ஸோ இதோட வந்து நம்ம பேசிக் கிளாஸ் வந்து ஃபினிஷ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இப்போ கற்றுட்ட இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு டிசைன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ளவர் டிசைன்ஸ் நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் வந்து டிசைன் போட முடியும். ஸோ இப்போ கற்றுட்டது வச்சு நான் சிம்பிளான டிசைன்ஸ், இப்போ நம்ம பேசிக்ஸ் கற்றுருக்கோம் இல்லையா. ஸோ பேசிக்ஸ் கற்றுக்கிட்டது வச்சு ஒரு சிம்பிளான டிசைன் வந்து நான் போட்டு காட்டினேன். ஸோ இன்னொரு வீடியோவில் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பாருங்கள், அப்படியே போட்டு அப்படியே அதே சேம் டிசைன்ஸ் போட்டாலும் ஓகே, இல்லை உங்களுக்கு என்ன டிசைன் போடணுமோ அதை வந்து அப்படியே போட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அட்வான்ஸ் கிளாஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். தேங்க்யூ.